நாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தமிழ் வளர்ச்சியில் சைவ ஆதீனங்களின் பங்கு தேசிய கருத்தரங்கம் 2022 இனிதே தொடங்குகிறது. தமிழ்த்தாய் வாழ்த்து. மலையிடை பிறந்து மாந்தர் தொழ உயர்ந்து உலகின் இருளை போக்கும் ஆற்றல் பெற்ற அரிய சக்தி இரண்டு மட்டுமே. ஒன்று செங்கதிர், மற்றது செந்தமிழ். ஆதி சமூகம் தாய்வழி சமூகமே. தாய்நாடு தாய்மொழி என தாயை கொண்டாடுவது நம் மரபு. இப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாட மாணவிகளை அன்புடன் அழைக்கிறோம். கடலுடுத்த நிலமடந்த கிழலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போலனை துலகும் இன்பமுரா எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. சங்கம் வளர்த்த தமிழ், தாய் புலவர் காத்த தமிழ், கங்கை கொண்ட எங்கள் தமிழ் வெல்லும் வெல்லும். ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும் என்றார் கவியரசர் கண்ணதாசர். அந்த காலம் இந்த காலம்தான் என்பதை எடுத்து காட்டும் விதத்தில் இந்த கருத்தரங்கு இங்கே அமைந்திருக்கிறது. நம்முடைய தாய்மொழியாம் தமிழுக்கு பல்வேறு சிறப்புகள் உண்டு. அதிலே ஒன்று அது பக்தி மொழியாக பார்க்கப்படுவது. தெய்வத்தோடு தொடர்புடைய மொழி என்பதால் தான் தெய்வத்தமிழ் என்று அழைக்கப்படுகிறது. சங்க இலக்கியங்களும் காப்பியங்களும் தமிழுக்கு பூட்டப்பட்ட ஆபரணங்கள் என்றால் பக்தி இலக்கியங்கள் தான் தமிழின் மூச்சுக்காற்றாய் விளங்கும் சிறப்பை பெற்றது. எத்தனையோ நாட்டினர் நம் நாட்டின் மீது படையெடுத்தனர். அதனால் நம்முடைய நாகரிகம் பண்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டன. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நெறி வழுவாமல் எல்லா காலகட்டங்களிலும் இருந்ததற்கு காரணம் தமிழில் படைக்கப்பட்ட பக்தி பாசுரங்களே. அந்த அரிய தமிழ்மொழி பொக்கிஷங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கச் செய்த பெருமை தமிழகத்தில் உள்ள சைவ ஆதீனங்களுக்கும் சைவ திருமடங்களுக்கும் உண்டு. அவர்கள் இல்லை என்றால் பல ஓலைச்சுவடிகள் அச்சில் அரங்கேறியிருக்காது. பல அரிய தமிழ் நூல்கள் எல்லாம் ஆய்வுரை எழுதி அதை அனைவரும் அறிய காரணமாக விளங்கிய பெருமை சைவ ஆதீனங்களுக்கு உண்டு. தங்களுக்குள்ள பல்வேறு அறப்பணிகளுக்கிடையே இதையும் ஒரு திருப்பணியாக எண்ணி இங்கே எழுந்தருளியிருக்கின்ற அனைத்து மகா சன்னிதானங்களையும் திருவடி பணிந்து வருக வருக என்று மிகவும் பணிவுடன் வரவேற்கிறேன். உங்கள் வருகையால் இந்த அரங்கு மட்டுமல்ல எங்கள் பல்கலைக்கழகமே பெருமையடைந்ததாக எண்ணி பெருமிதமடைகிறேன். தமிழ் வளர்ச்சியில் சைவ ஆதீனங்களின் பங்கு என்கிற இந்த தேசிய கருத்தரங்கம் எதற்காக ஒருங்கிணைக்கப்பட்டது, ஏன் ஒருங்கிணைக்கப்பட்டது, இதனுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக எங்களுடைய தமிழ்ப்பேராயத்தின் தலைவர் முனைவர் கருநாகராசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அறிவியல் தொழில்நுட்பம் மருத்துவத்துறையைச் சேர்ந்த அந்த துறையிலே முத்திரை பதித்த வித்தகரெல்லாம் பாதங்களை பதித்த இந்த வளாகத்தில் கருணை மழை பொழிகின்ற கார்மேகங்களாக இங்கே 20 பெருமக்கள் இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் எத்தனையோ அறிஞர் பெருமக்கள், அமைச்சர் பெருமக்கள், நீதியரசர்கள் இந்த அரங்கிலே உரையாற்றியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இந்த அரங்கம் காணாத ஒரு அரிய நிகழ்வாக பெருமைக்குரிய பெருமக்கள் இங்கே வருகை இருந்திருக்கின்றார்கள். எதற்காக இந்த கருத்தரங்கத்தை நாம் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம்? எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போன்று நம்முடைய தமிழ்மொழி உயர்தனி செம்மொழி என்ற தகுதியை இன்று பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு முக்கியமான பங்கு வகித்த பெருமை இந்த ஆதீன தலைவர்களுக்கு உண்டு. இந்த ஆதீனங்கள் இல்லை என்றால், அவர்களுக்கு முன்னாலே இருந்த பெருமக்கள் தமிழ் பணி ஆற்றவில்லை என்றால் தமிழ் மொழிக்கு உயர்தனி செம்மொழி என்ற அங்கீகாரம் நிச்சயமாக கிடைத்திருக்காது. எனவே தமிழை உயர்தனி செம்மொழியாக உயர்த்திய பாரம்பரியமிக்க வழியிலே வந்த பெருமக்களே, அருளாளர் பெருமக்களே, உங்களை எல்லாம் போற்றி சிறப்பிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்கம் என்று இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்றார் அப்பர் பெருமான். வாழ்க்கையிலே எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழக்கூடிய மக்களை எல்லாம் இதுதான் வாழ்க்கை நெறி, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய பெருமக்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய பெருமக்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்பதிலே நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஞானசம்பந்த பெருமான் இந்த மண்ணிலே ஏன் தோன்றினார் என்பதற்கு 16 காரணங்களை சேக்கிலார் பெருமான் காட்டுகிறார். அதிலே ஒன்று, தமிழ் செய்த தவத்தால் அவர் பிறந்தார். தமிழ் மொழியை உலக அரங்கிலே நிலைநிறுத்தி தமிழுக்கு எந்த மொழியும் ஈடு இல்லை என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் பிறந்தார் என்று கூறுகின்றார். அதைத்தான் அவர் செய்தார். ஆற்றிலே தமிழ் ஏடுகளை வீசினார்கள். அதையெல்லாம் எதிர்த்து தமிழ் ஏடுகள் கரையேறின. நெருப்பிலே தமிழ் ஏடுகளை வீசினார்கள். நெருப்பிலே எரியாமல் நின்ற பெருமை தமிழ் இலக்கியத்திற்கு உண்டு. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க தமிழை போற்றி வளர்க்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் தமிழ் அறிஞர்களையெல்லாம் வாழவித்த பெருமை அவர்களுக்கு உண்டு. எனவே இந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் பங்கேற்பது தமிழ் பேராயத்திற்கும் நம்முடைய பல்கலைக்கழகத்திற்கும் மிகுந்த பெருமை என்ற எண்ணத்திலே அவர்களை மீண்டும் நான் வணங்கி போற்றி இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க வந்ததற்காக நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட அரிய கருத்தரங்கை ஏற்பாடு செய்து எங்களையெல்லாம் வழிநடத்திய மாண்புமிகு வேந்தர் அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்ஆர்எம் தமிழ்ப்பேராயம் என்கிற ஒரு மாபெரும் அமைப்பை நிறுவி 2010ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 2022 இந்த ஆண்டு வரை தமிழகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய பல எழுத்து ஆளுமைகளை கௌரவித்து ஆண்டுதோறும் அவர்களுக்கான 25 லட்சம் மதிப்பிலான விருதுகளை வழங்கி தமிழ்ப்பேராயம் சிறப்பித்து வருகிறது. இன்றைக்கு இதுவரை யாரும் சிந்தித்திராத ஒரு மிகப்பெரிய 20 மகா சன்னிதானங்களை ஓரிடத்தில் இணைய வைத்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை அவர்கள் தலைமையில் இன்று இங்கே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அத்தகைய நிகழ்வில் எங்களுடைய மாண்பமை வேந்தரையா பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய ஐயா அவர்களை தலைமை உரை வழங்க நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இந்த மேடையிலே இதுவரை காணாத ஒரு புதிய காட்சியை, இந்த அரங்கம் காணாத ஒரு புதிய காட்சியை இன்று நான் பார்க்கிறேன். உள்ளபடியே நீங்களும் பார்ப்பீர்கள் என்று நினைக்கிறேன். 20 சன்னிதானங்களை ஒன்று கூட்டி அவருடைய பங்கு தமிழ் வளர்ச்சி என்ன என்பதையெல்லாம் அவர்கள் வாயால் பேச வைத்து இப்படி ஒரு வளர்ச்சி இவர்களால் ஏற்பட்டதா என்று அறியாதவர்கள் அறிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் பல்லாயிரம் பேர் படித்து வெளியே சென்று வேலைவாய்ப்பு பெற்று உலக அளவில் இருந்தாலும் கூட, இந்த அரங்கம் எத்தனையோ நிகழ்ச்சிகளை கண்டிருந்தாலும் கூட, நான் பார்க்கிற இந்த நிகழ்ச்சி என்னை உள்ளபடியே மிரள வைக்கிறது. என் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. தெய்வம் தன்னுடைய பங்கை எந்த வகையில் ஆற்றி வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் நேர்மையாக உண்மையாக ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற அந்த சக்தியை கொடுப்பது, அவன் யாரை எந்த தெய்வத்தை வணங்குகிறானோ அதை பொறுத்திருக்கிறது. பல துறைகளில் இவர்கள் சிறப்பாக இருந்தாலும் கூட, அதைவிடவும் சிறப்பு நாம் தமிழுக்கு ஆற்றுகின்ற பணி மிக மிக அவசியம் என்ற அடிப்படையில் தான் அன்று தமிழ்ப்பேராயத்தை துவங்கினோம். ஆக தமிழ் என்பது வளர வேண்டியது ஒன்று. தமிழ் தமிழ் இந்தியாவில் 6000 மொழிகளுக்கு மேல் இருக்கிறது. அதில் 6 மொழிகள் மட்டும்தான் செம்மொழிக்கான தகுதியை பெற்றது. குறிப்பாக தமிழ் அந்த செம்மொழிகள் முதன்மையானது. ஆக அந்த செம்மொழியை ஒருவர் மட்டும் அதை வளர்த்துவிட முடியாது. ஆகவே மேலும் மேலும் வளர்க்க வேண்டுமானால் ஒரு பல்கலைக்கழகம் செய்வதை விட நாம் நமக்கு இந்த தமிழை இந்த அளவுக்கு உயர்த்திய பெருமையும் அதே போல் சிறப்பும் மேலே அமர்ந்திருக்கிறார்கள் சன்னிதானங்கள் அவருடைய முயற்சியே உள்ளபடியே பாராட்ட வேண்டும். இத்தகைய சன்னிதானங்கள் இல்லை என்று சொன்னால் எத்தனையோ புத்தகங்கள் கிடைக்காமல் போயிருக்கும். ஓலையில் செய்யப்பட்டிருந்த கட்டுரைகளும் அதே போல் ஆன்மீக அந்த கவிதைகளும் இல்லாமல் போயிருக்கும். ஆக அவருடைய பங்கு இது மிக மிக பெருமைக்குரியது. அந்த வகையில் அவள் ஆற்றிய அந்த நீண்ட நாள் அந்த பங்கில் நாங்கள் ஒரு சிறு துளியாக இன்றைக்கு அதை எங்களால் செய்து முடிக்க முடிகிறது. அந்த வகையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று இன்றைக்கு அரை நாள் ஒரு நாள் அதை சொல்லிவிட முடியாது. அவர் தங்களுடைய வாயாலேயே சொல்லுவார்கள் என்ன முயற்சியெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள், எப்படியெல்லாம் தமிழை தூக்கி பிடிப்பதற்கும் வளர்வதற்கும் காரணமாக இருந்தார் என்பதையும் அவர்கள் இப்போது உங்களும் சொல்லுவார்கள். அந்த வகையில் உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு வர வேண்டும். வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் வர வேண்டும். அத்தனை பேரும் ஒன்றாக வர முடியாவிட்டாலும் தனித்தனியாக வர வேண்டும். இன்னும் தமிழ் வளர்ச்சியில் எங்கள் பங்கை நாங்கள் எப்படியெல்லாம் எடுத்து செல்ல முடியும் என்ற வழிகாட்டுதல் வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வரவேற்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தொழுமாறு வல்லார் துயர் தீர நினைந்து எழுமாறு வல்லார் இசைப்பாட விம்மி அழுமாறு வல்லார் அழுந்தை மறையோர் வழிபாடு செய் மாமடம் மண்ணினையே சித்தி தருநாதன் தென்கமலை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞான பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன் எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குடும்பங்களுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். பிறவி அறுப்பீர்கள் அரவன் நாரூரை மறவாது ஏத்துமின் துறவியாகுமே என்ற ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கிற்கிணங்க இந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்திலே கொலுவிட்டுக்கொண்டிருக்கின்ற மகா சன்னிதானங்கள், மடாதிபதிகள், திருமடத்து அதிபர்கள், தம்பிரான் சாமிகள் போற்றுதல்களும் வாழ்த்துக்களும் இந்த மிகப்பெரிய இணைப்பு நிகழ்வை நன்றியால் வாழ்வது உள்ளம் என்று ஞானசம்பந்த பெருமான் சொன்னார். திருமடங்கள் 1000 ஆண்டு காலமாக அதன் குறைந்து ஒரு திருக்கைலாய பரம்பரை ஒரு 500 to 600 ஆண்டு காலமாக ஆதீனங்கள் சமயப்பணி செய்வதை உங்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டும், உலகத்திற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நன்றி உணர்ச்சியோடு இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்ற பாராட்டுதலுக்கும் அன்பிற்கும் உரிய பாரிவேந்தர் அவர்களுக்கு நமது நல்லாசிகள். ஏனென்றால் இன்றைக்கு பயன்பெற்றவர்களே அடுத்த அந்த உணவு உண்டவர்கள் கை காய்வதற்கு முன்பாகவே மறந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு ஏதோ ஒரு வகையிலே தமிழ் மொழியை பக்தி நிலையில் நின்று அதை வளர்த்தெடுத்த ஆதீனங்களை போற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நன்றி உணர்ச்சியோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த விழா ஏற்பாட்டினை செய்திருக்கின்றவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணாக்கர்கள் மாணாக்கியர் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சிவபெருமான் ஏன்னா சைவம் என்று சொன்னால் சிவன் அவர்தான் முதலாவதாக தமிழை வளர்த்தார். தமிழுக்கு அருட்கொடையாக சமயம் தானே கடிதம் எழுதினார். எப்படி கடிதம் எழுத வேண்டும் என்று அனுப்புனர் பெறுநர் பொருள் 2 கடிதங்கள் சிவபெருமான் தன் கைப்பட எழுதினார். அதிலே ஒன்று அருள்வேட்டு, மற்றொன்று பொருள்வேட்டு. 2 வகையிலேயும் 2 நிலையிலேயுமே அவர் அனுப்புனர் பெறுநர் பொருள் கொடுத்து மன்னிய சிவன் யான் சேரலன் காண்க வான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே என்றும், அதே போன்று அடியார் கிளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சீட்டு பெத்தான் சாம்பானுக்கு பேதமர தீக்க செய்து முத்தி கொடுத்தல் முறை என்ற முறையிலேயும் இறைவனே கைப்பட எழுதியது. அருளாளர்களுக்கு தன்னுடைய திருவாக்கினால் அடியெடுத்து கொடுத்தது தமிழ். தமிழ் கேட்கும் இச்சையால் காசு நித்தம் நல்கினீர் அடியேற்கும் அருளுதிரேல் என்று திருவேழிமிழலில் ஒரு நாளைக்கு ஒரு படிக்காசு கொடுத்து அவர்களை அங்கே வைத்திருந்து தமிழ் கேட்டார் இறைவன். சேரமான் பெருமானுக்கு காட்சி கொடுப்பதற்கு தாமதப்படுத்தியதற்கு காரணம் கேட்கின்ற போது இங்கே சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருப்பாட்டிலே நாம் மயங்கி இருந்தோம், ஆகையினால் வர தாமதமாயிற்று என்று சொல்லுகிறார். அப்படி சிவபெருமானால் இந்த தமிழ் மொழி வளர்த்தெடுக்கப்பட்டது. நண்பாட்டு புலவனாய் சங்கமேறி நற்கனக கிழி தருமிக்கருளினான்கான் என்கின்ற வகையிலே தானே ஒரு சங்க புலவராகவும் இருந்து தமிழ் வளர்த்தார். அதனை தொடர்ந்து மடங்கள் அந்த தமிழை மிக செம்மையான முறையிலே வளர்த்தெடுத்திருக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய தர்மயாதீனமும் ஒரு 500 ஆண்டு காலமாக அங்கே இருக்கின்ற மகா சன்னிதானங்களினுடைய நூல்களும் தம்பிரான்கள் திருமடத்திலே இருக்கின்ற புலவர்கள் என்கின்ற 3 நிலையிலே இருந்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள். 5 சன்னிதானங்கள், முதலாவது சன்னிதானம், 7வது சன்னிதானம், 9வது சன்னிதானம், 10வது சன்னிதானம் வரைக்கும் 43 தமிழ் நூல்களை அருளியல் நூல்களை அருளி செய்திருக்கிறார்கள். அதே போன்று தம்பிரான் சாமிகளாக இருக்கின்றவர்கள் 53 நூல்களை இந்த தமிழ் வளர்ச்சிக்காக அருளி செய்து கொடுத்திருக்கிறார்கள். தமிழ் இலக்கணத்திற்கென்றே எங்களுடைய ஆதீனத்திலே குமரகுருபரர் சிதம்பர செய்யுட்கோவை என்கின்ற நூலை அருளி செய்து கொடுத்திருக்கிறார்கள். அதை போன்று ஆதீன புலவர்கள் எல்லப்பர் என்கின்றவருக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாவலர் என்கின்ற முதலாவதாக நம்முடைய ஆதீனம்தான் அந்த பட்டத்தை கொடுத்து சைவ எல்லப்ப நாவலர் என்று விருது கொடுத்து அவர் மூலமாகவே 23 நூல்கள், அதனை தொடர்ந்து பல புலவர்கள் 35 நூல்களை இந்த தமிழ் மொழிக்காக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்போதும் மகா சன்னிதானங்கள் காலங்கள் தொடங்கி 12 திருமுறைகளை 17,000 பக்கத்தில் 16 வால்யூமாக தொகுதிகளாக நாம் 12 திருமுறைகளையும் உரையோடு வெளியிட்டிருக்கிறோம். இது ஆதீனத்திலே உள்ள புலவர்களை வைத்து உரை எழுத செய்யப்பட்டது. திருமுறைக்கு உரை எழுதுதல் கூடாது என்கின்ற ஒரு நிலை இருந்தது, அதனை மாற்றி செய்தார்கள். அதே போன்று ஓலைச்சுவடிகள் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்திலே மீனாட்சுந்தரம் பிள்ளையினோடு இருந்து பயின்றவர். அவர் ஒரு முறை ஏடு தேடி நம்முடைய தருமை ஆதீனத்திற்கு வருகிறார்கள் 23வது சன்னிதானம் காலத்தில். நாம் இன்னொரு ஆதீனத்திலே இருக்கிறோம், இங்கே போனால் அவர்கள் கொடுப்பார்களா என்கின்ற நினைப்பிலேயே வந்திருக்கிறார்கள். வந்து தெரிவித்தவுடனே மகா சன்னிதானம் அவர்களே கைவிளக்கு எடுத்துக்கொண்டு போய் ஓலைச்சுவடிகளை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். அது வரைக்கும் அவர் சிலப்பதிகாரத்திலே இந்திரன் எழவெடுத்த படலம் என்றே அவர் பதிவு பண்ணிட்டு இருந்தார். தர்மியாதினத்தினுடைய ஓலைச்சுவடியின் மூலமாகத்தான் இந்திரன் விழா எடுத்த படலம் என்கின்ற அந்த சொல் இருந்தது என்று அவர்கள் அதை எழுதுகிறார்கள். அப்படி இன்றைக்குமே தர்மயாதினத்தில் மட்டும்தான் ஓலைச்சுவடியிலேயும் திருமுறை இருக்கிறது, செப்பேட்டிலேயும் திருமுறை இருக்கிறது, காகிதத்திலேயும் திருமுறை இருக்கிறது, இன்றைக்கு கைபேசியிலேயும் திருமுறையை கொண்டு வந்திருக்கிறோம். திருமுறை ஆப் செயலி அதை இலவசமாக 14,000 பாடல்களையும் உரை விளக்கங்களோடு நாம் ஆடி அமாவாசை அன்றைக்கு வெளியீடு செய்திருக்கிறோம். இப்படி திருமுறைக்காகவும் அதே போன்று 14 சாத்திரங்களையும் ஆங்கிலத்திலேயும் தமிழிலேயும் இந்த திருமுறைகளை 20 மொழிகளிலே மொழிபெயர்த்திருக்கிறோம். நீங்கள் தர்மயாதீனம் thevaram.org என்று பார்த்தால் இலவசமாகவே நாங்கள் அந்த செயலியை கொடுத்திருக்கிறோம். அதை எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போன்று திருமுறைகள் முதல் நாவலர் பட்டம் கொடுத்து புலவர்கள் அதே போன்று ஆதீன புலவர்களாக வைத்து மொழி வளர்ச்சிக்காக திருமுறையும் படிக்கலாம். வித்வான் கோர்ஸ், அதாவது பழைய புலவர், அதையும் படிக்கலாம் என்று நம்முடைய குன்றக்குடி மகா சன்னிதானத்தினுடைய முந்தைய மகா சன்னிதானம் அவர்கள் அந்த தமிழ் கல்லூரியிலே பயின்று அவர்கள் அங்கேயும் இருந்து சிறப்பு செய்தவர்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் பட்டிமன்றம் என்றால் எப்படி நடத்த வேண்டும், பட்டிமன்றம் ஏற்றினை பட்டிமன்றம் பாங்கறிந்து ஏறுமின் என்கின்ற சொல்லுக்கு மணித்துளிகள் என்கின்ற ஒரு சொல்லாட்சியையே மகா சன்னிதானம் அவர்கள் தான் கொடுத்தார்கள். அப்படி புலவர் கீரன் போன்றவர்களெல்லாம் அந்த தமிழ் கல்லூரி உருவாக்கியது 1951ஆம் ஆண்டு. இப்போ அது 75ஆம் ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழ் கல்லூரி அது இப்போது கலைக்கல்லூரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ் புலவர்களை கொண்டு கட்டுரைகள் வெளியிடுவதற்காக ஞானசம்பந்தம் இதழ் 1941ஆம் ஆண்டு தொடங்கி அதுவும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று தேவார பாடசாலை திருமுறை வளர்ப்பதற்காக அவர்களையும் 1941ஆம் ஆண்டு தொடங்கி இன்றளவும் அது திருமுறை வளர்க்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு ஓதுவார்களுக்கு திருமுறை கலாநிதி என்கின்ற ஒரு பவுன் விருதோட அவர்களுக்கு திருவாமூரிலேயும் ஞானசம்பந்த பெருமான் அவதரித்த சீர்காழியிலேயும் கொடுக்கப்படுகிறது. தமிழ் அறிஞர்களுக்கு ஆவடி மூல நன்னாளிலே தங்க பதக்கமும் விருதும் வழங்கி புலவர்களை காத்து வருகிறது. இப்படி மொழிக்காக செய்கிறோம். அதே போன்று 10,000 நூல்களை கொண்ட பெரிய நூலகத்தையும் ஆதீனத்தின் மூலமாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது. 100 மொழிகளில் அங்கே 10,000 நூல்கள் அந்த நூலகத்திலே அமைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு வரை 1040 நூல்கள் ஆதீனத்தின் சார்பிலேயே வெளியிடப்பட்டு இருக்கிறது. இப்படி கொள்ளும் வகையாம் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்பதற்கு ஒப்ப முடிந்த அளவிற்கு ஆதீனங்கள் தன்னுடைய பணிகளை மொழிக்காக செய்து வருகிறது. மொழி நம்முடைய தாய்மொழி, இறைமொழி. அது எப்படி அற்புத செயல்களை எல்லாம் செய்திருக்கிறது. அந்த பதிகங்களே செய்யும் என்கின்ற நிலையிலே தான் பாடுவார் எல்லா நலன்களும் பெறுவார்கள் என்கின்ற நிலையில் அந்த மொழியை அருள்மொழியாகவும் முன்னோர்களினுடைய பொன்மொழியாகவும் ஏற்று போற்றி அந்த மொழியை காப்பதற்காக ஆதீனங்கள் தன்னுடைய பேச்சு வழக்கிலே கூட மடங்களை சார்ந்திருக்கின்றவர்கள் அப்படி ஒரு பேசுகின்ற பாங்கு கூட தமிழ் வளர்ச்சியிலேயே தான் அமைந்திருக்கிறது. அப்படி பல விகடகவிகளாக கூட பலர் பேசியது நம்முடைய இதில் இருக்கிறது. அப்படி மொழியெல்லாம் எந்த அளவிற்கு நாம் தொண்டு செய்ய முடியும் என்கின்ற நிலையிலே ஆய்ந்து அதனை வளர்த்து வந்திருக்கிறார்கள். அதே போன்று கல்வி நிறுவனங்கள் மூலமாக ஒரு கல்லூரியும் 25 தமிழ் தொடக்கப் பள்ளிகளும் 2 உயர்நிலை பள்ளிகளும் 2 மேல்நிலை பள்ளிகளும் 5 மெட்ரிகுலேஷன் பள்ளியும் வைத்து கல்வியை சேர்த்து வருகிறோம். இது எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், இது போன்று ஒவ்வொரு ஆதீனங்களும் ஒவ்வொரு நிலையில் நின்று அவர்கள் அந்த பணியை செய்கிறார்கள். அந்த வகையிலே இவர்களை அழைத்து மரியாதை செய்ய வேண்டும், போற்ற வேண்டும் என்கின்ற நிலையிலே பாரிவேந்தர் அவர்கள் பேரே மாரியும் உண்டே என்று ஒரு புலவர் சொன்னார் புறநானூற்றிலே. அப்படி மாரியாகத்தான் அவருடைய கொடையும் உள்ளமும் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இப்படி ஒரு கொரோனா போன்ற பகுதிகளிலே பொருளாதார நெருக்கடியினால் மாணவர்கள் தொகை கட்ட முடியாதவர்களுக்கெல்லாம் அப்போது அவர் முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய தொகுதி மேம்பாட்டிற்காக பிரதம மந்திரியினுடைய பணத்தையும் தன்னுடைய சொந்த பணத்தையும் அந்தந்த வளர்ச்சிக்காகவும் திருக்கோயில் திருப்பணிக்காகவும் பல சமய திருக்கோயில்களுக்காகவும் கொடுத்திருக்கிறார்கள். மருத்துவமனை, அதாவது பேருந்து நிலையம் போன்ற பொது ஸ்தாபனங்களுக்காகவும் அவர்கள் பணத்தை வாரி வழங்கி இருக்கிறார்கள். பணம் கொடுப்பதற்கு மட்டும் பணம் இருக்கிறவர்களெல்லாம் கொடுப்பதில்லை, மனமும் இருக்க வேண்டும். அந்த மனத்தையோடு இணைந்து கொடுக்கின்ற கொடைத்தன்மை அவரிடம் இருக்கிறது. அதனால்தான் நன்றியால் வாழ்வது உள்ளம் என்கின்ற நிலையிலே அவருடைய உள்ளம் நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறது. அவர்களுடைய தமிழ் பேராயம் பல புலவர்களை எடுத்து பாராட்டி இருக்கிறது. எங்கள் 1961ஆம் ஆண்டு ராப்பி சேது பிள்ளை தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 96 புலவர்களுக்கு விருது கொடுத்திருக்கிறோம். எப்போதும் போல அன்றைக்கு 60 ரூபாய் விற்ற போதும் 1 பவுன் தான், இன்றைக்கு 50,000 ரூபா விற்கின்ற போதும் 1 பவுன் தான். தரம் குறையக்கூடாது. நம்முடைய ஆதீனங்களில் இருந்து கொடுப்பது தரமானவர்களுக்கு கொடுக்க வேண்டும், தரமானதை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலே அரசு செய்வதற்கு முன்பாக நம்முடைய ஆதீனங்கள் தான் புலவர்கள் மட்டுமல்ல, நாதஸ்வரம், மேளம் வாசிக்கின்றவர்கள், பாடுகின்றவர்கள், தண்டபாணி தேசிகர், மதுரை சோமு, சீர்காழி சிவசிதம்பரம் ஜேசுதாஸ் இன்றைக்கு வரைக்கும் இவர்களையெல்லாம் ஆதீன இசைப்புலவர்களாக கொண்டு அவர்களை நம்ம வளர்த்து வருகிறோம். இப்படி பல நிலைகளிலே வகையிலேயும் அதுபோல் கலங்காரிகை என்கின்ற இப்போ வாசமாலை தொம்பை கட்டுகிறார்கள், அதெல்லாம் இன்றைக்கி எம்ப்ராய்டிங்கில் வந்துட்டுது. ஆனால் கையினால் எழுதுகின்ற அந்த பச்சிலை மூலிகையினால் எழுதுகின்ற ஒரே குடும்பம்தான் சிக்கல் நாயகம்பேட்டையில் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து கூட நம்முடைய, ஏன்னா இதெல்லாம் பாரம்பரியமான ஒரே குடும்பம்தான் இருக்குது, அவருக்கு பிறகு அந்த தொழிலை மறந்து விடுவார்கள் என்பதனால் அவர்களை அழைத்து செய்திருக்கிறோம். இப்படி பல நிலைகளிலே இருந்து இந்த தொண்டு செய்வார் துன்புறுவாரல்லர் தொண்டு செய்வாரே என்கின்ற நிலையிலே இது கல்வி பணியாகவும் மொழிப்பணியாகவும், அதே போன்று முதலாவதாக 24வது சன்னிதானம் காலத்தில் மகப்பேறு மருத்துவமனை செய்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் காசநோய் மருத்துவமனைக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அங்கே நிதி அனுப்பி கொண்டிருக்கிறார், அதற்காக நிலங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி மருத்துவ பணிகள் போன்று பல துறைகளிலிருந்து மடம் பணியாற்றி கொண்டிருக்கிறது. அதற்கு இவருடைய பாரிவேந்தர் அவர்களை போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களுடைய ஆதரவும் என்றைக்கும் இருந்தது. இவர்களை அழைத்து அந்த நன்றி காணிக்கை செலுத்துவது என்பது மிக சிறப்பு. ஏன்னா பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் ஆண்டும் மறவாமை நோற்பதொன்று உண்டு, பிறர் பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாட்சி சொல்லல் என்ற நீதிநெறி விளக்கத்திற்கு இணங்க ஒரு டயர்லேருந்து காற்றை பஞ்சராகிவிட்டால் அப்போல்லாம் ஜாக்கி வச்சு ஏற்றுவாங்க, ஒரு கைனால் ஏற்றிட்டு இன்னொரு கைனால் நெட்டை கட்டுவார்கள். அதே போன்று இன்றைக்கு ஆதீனங்களை எல்லாம் அவர்கள் வரவழைத்து போற்றுகிறார்கள் என்று சொன்னால் மேலும் மேலும் இந்த ஆதீனங்கள் தங்களுடைய பணியை விடாமல் தொய்வில்லாமல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே. ஆகையினால் எல்லா சன்னிதானங்களினுடைய ஆசியும் அவர்களுக்கு என்றைக்கும் உண்டு. அவருடைய பணி தொடர்ந்து கல்வி பணி, பாரதி கண்ட கனவை பாரிவேந்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று, தன்னால் இந்த பார் உயர்வதற்கு பாரிவேந்தருக்கு நமது நல்லாசிகள். வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்ட வார்சவிகள், வாழி அவனை வணங்கு முடிச்செல்லி, வாழி அவன் சீர்பாடும் வாய்.